வணக்கம், நான் உங்கள் ராம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டட்சனோட சிங்கிள் டவர் ஸ்பீக்கரை அன்பாக்ஸ் பண்ணி அதோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது எப்படி இருக்கு என்னங்கிறத ஃபர்ஸ்டே நீங்க ஒரு கிளிப்பிங்ல பார்த்துருப்பீங்க. சின்ன சின்ன கிளிப்பிங்க தான் போட முடியும், இல்லைன்னா காப்பிரைட்ஸ் கிளைம் வருதுன்னு வந்துருவாங்க. ஸோ நான் வீடியோட ஃபுல்லா இன்னும் நான் டீட்டெயில்டா நான் சொல்லியிருக்கேன். வீடியோட இறுதியில இது வாங்கலாமா வேணாமாங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக இது வாங்கிருந்தேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. ஸோ நான் அன்பாக்ஸ் பண்ண எதுவுமே வந்துட்டு என்னோட யூஸ்க்கு நான் வாங்கலை, நம்ம சேனலுக்காக தான் வாங்கியிருந்தேன். ஸோ கூடிய விரைவில் வந்துட்டு நான் அன்பாக்ஸ் பண்ண எல்லாத்தையும் வந்து நான் ஏன்னா இன்னும் கொஞ்சம் ரெண்டு இன்னும் ரெண்டு விஷயம் வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. எல்லாத்தையுமே அன்பாக்ஸ் பண்ணிட்டு கிவ் அவே நம்ம சப்ஸ்கிரைபருக்காக கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம். ஸோ ஹட்சனோட டவர் ஸ்பீக்கர், இது இந்த ஸ்பீக்கர் பேர் பார்த்தீங்க அப்படின்னா பேர்ல் இருக்கிறதே வந்துட்டு இதான் கொஞ்சம் பட்ஜெட் ரேஞ்சில் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் ரேஞ்ச் இருக்குது, 4500, 3800க்குலாம் இருந்தது. ஸோ ரெண்டு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, சில அதுக்கு சைடில் இருக்கலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 3 இன்ச்சில் வந்து உங்களுக்கு சப் ஊஃபர் வந்துடுது. ரெண்டு ஸ்பீக்கர் ப்ளஸ் சப் ஊஃபர் வந்து இதோட இந்த ஸ்பீக்கர்லேயே சேர்ந்து வந்துடுது. சின்ன சின்ன கிளிப்பிங்க நம்ம இதை கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் அதை கேளுங்க, அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்துட்டு ஃபைனலில் வந்து நான் சொல்லியிருக்கேன் இது வாங்கலாமா வேணாமா எப்படி இருக்குங்கிறத நம்ம ஃபைனலாக டிஸ்கஷன் பண்ணலாம். ப்ளூடூத்தை வந்துட்டு ஈஸியாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இருக்கு பாரு, முன்னாடி ஒரு பகி இருக்கு பாரு அந்த வீட்டுல. ஆனா அந்த வீட்டுல ஆள் இருந்து ஆள் இருக்காண்டா. ஸோ ப்ளூடூத்தும் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டேன், ஆக்ஸும் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் சும்மா நார்மலாக கேமும் வந்து நான் ப்ளே பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. ஸோ எனக்கு எந்த குறையும் தெரியலை. 2700 ரூபாய்க்கு என்ன இருக்கணுமோ அது பக்காவாக சூப்பராக இருக்குது. பட் இந்த பட்ஜெட்டில் இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டவரில் வந்துட்டு ரெண்டு ஸ்பீக்கரும் சப் ஊஃபர் வச்சு வர்றதுல வந்துட்டு இந்த டட்சன் ஸ்பீக்கர்லாம் வருது. நம்ம 2.1 வந்துட்டு நம்ம கிரியேட்டிவ் இதெல்லாம் வாங்கியிருந்தோம் அப்படின்னா நம்ம அதுவே கிட்டத்தட்ட உங்களுக்கு 2500 வந்துடும். பட் டவரில் வந்துட்டு இதுதான் பட்ஜெட் ரேஞ்சு. டவர் ஸ்பீக்கர் வாங்கணும், இடம் அடைக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறவங்க இந்த ஸ்பீக்கரை ட்ரை பண்ணுங்கள். உண்மைக்குமே சூப்பர் ப்ராடக்ட் தான். எனக்கு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் 10க்கு 10 கொடுத்துருவேன், வேண்டாம் 10க்கு 9 கொடுக்குறேன். ஏன்னா வந்து பில் குவாலிட்டி வச்சு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சில மைனஸ் ஏற்பட்டுச்சு. ஏன்னா அந்த பட்டனை வந்து நம்ம திருக்கும் போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியலை. அதர்வைஸ் இந்த ஸ்பீக்கர் நீங்கள் வாங்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இணைந்திருங்கள்.